ஓம் சாந்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா நமக்காக ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் நம்முடைய பாபா கூறிய முரளியை இப்போது நாம் கேட்போம் இனிமையான நமது தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உயர்ந்தவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் தனது கணக்கு வழக்குகளை தினந்தோறும் நீங்கள் பார்க்க வேண்டும் தினந்தோறும் என்ன செய்தோம் எப்படி இருந்தது நாட்கள் எந்த தவறும் செய்யவில்லையே என்பதை பற்றி நீங்கள் கணக்கு வழக்குகளை பார்த்து நம்முடைய தந்தையான பாபாவிற்கு கடிதம் எழுத வேண்டும் அதாவது டைரி குறிப்பில் நாம் இறைவனுக்கு கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் எந்த கர்மேந்திரியமும் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது எந்த கர்மேந்திரியமும் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது நாம் இந்த கர்மேந்திரியங்களை இயக்கி கொண்டிருக்கின்றோம் ஆத்மாவாகிய நாம்தான் இந்த கர்மேந்திரியங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே ஆத்மாவாகிய நம்மை இந்த கர்மேந்திரியங்கள் எப்போதுமே ஏமாற்றிவிடக்கூடாது இந்த கண்கள் தான் நம்மை அதிகமாக ஏமாற்றக்கூடியது இந்த கண்கள்தான் நம்மை அதிகமாக நம்மை ஏமாற்றக்கூடியதாகும் இந்த கண்ணை நாம் பாதுகாப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தன்னுடைய வசத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்று தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் கேள்வி அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது அதிலிருந்து நாம் எப்பா எப்படி பாதுகாப்பாக இருப்பதற்கான உபயம் என்ன உபாயம் என்ன அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது அதிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருந்து கொள்வது அதற்கான வழி என்ன என்பதை பற்றி இப்போது தந்தை கூறுவதை கேட்போம் அதற்கான பதில் இந்த நாக்கு இந்த நாக்கிற்கு அடிமையாவதுதான் மிகவும் அனைத்தையும் விட மிக பெரிய கெட்ட பழக்கமாகும் நாக்கிற்கு அடிமையாவது இந்த ருசிக்கு அடிமையாவதுதான் அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கமாகும் அதாவது ஒரு நல்ல பொருளை நாம் பார்த்துவிட்டால் அதை மறைத்து வைத்தாவது சாப்பிட்டு விடுகின்றார்கள் மறைப்பது என்பது திருட்டாகும் திருட்டு என்ற மாயையும் பலரது நாக்கு காதை பிடித்து விடுகின்றது தெரியாமல் எடுத்து வைத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் இதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் என்னவென்றால் எங்காவது நம்முடைய புத்தி செல்கிறது எனில் தனக்குத்தானே நாம் தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் கெட்ட பழக்கங்களை நீக்குவதற்காக தன்னை அதிகமாக நிந்தித்து கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி அதாவது நாம் ஒரு தவறு செய்கின்ற போது நம்மை கிள்ளி அதாவது நம்மையே கிள்ளி ஏன் தவறு செய்கிறாய் என்று நம்மையே நாம் நிந்தித்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யக்கூடாது வாயை கட்டுப்படுத்து என்று நமக்குள்ளே நாம் நிந்தித்து நமக்குள்ளே நாம் தண்டனை கொடுத்து கொண்டு நாம் சரியாக செயல்பட வேண்டும் ஓம் சாந்தி ஆத்ம அபிமானியாக ஆகி நாம் அமர்ந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் தனக்குள் கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கின்றது நான் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறேனா என்று நாமே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் மற்றும் தந்தையை நாம் எப்போதும் நினைவு செய்து கொண்டிருக்கிறோமா என்றும் ஆத்மாவாகிய நமக்கே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் சிவசக்தி பாண்டவசேனை என்றும் பாடப்பட்டிருக்கின்றது சிவபாபாவின் சேனை சிவபாபாவின் சேனையாகிய நாம் தான் பாண்டவ சேனையாக இருக்கின்றோம் அல்லவா அதனால் பாண்டவ சேனையாக நாம் சிவபாபாவின் முன் அமர்ந்து இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகாய சேவையில் இளைஞர்கள் மட்டுமே இருப்பார்கள் வயோதிகர்கள் அல்லது குழந்தைகள் யாருமே இந்த உலகாவிய சேவையில் இருக்க மாட்டார்கள் ஆனால் நம்முடைய இந்த பாண்டவ சேனையிலே வயோதிகர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் போன்ற அனைவருமே நாம் இந்த ஞானத்தை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய மாயாவை வெல்வதற்கான சேனையாகும் ஒவ்வொருவருமே தனக்குள் இருக்கின்ற அந்த கெட்ட பழக்கமான மாயாவை வென்று தந்தையிடம் எல்லையற்ற ஆஸ்தியை நாம் அடைய வேண்டும் இந்த மாயை மிகவும் பிரபலமானது என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மை கொண்டே இருக்கின்றது நம்முடைய கர்மேந்திரியங்கள் தான் அனைத்தையும் விட அதிகம் நம்மை ஏமாற்றுகின்றது இன்று எந்த கர்மேந்திரியமும் நம்மை ஏமாற்றியது என்பதை நாம் சார்ட்டில் எழுத வேண்டும் இன்று இன்னாரை பார்த்ததும் என்னுடைய கை தொட்டு பார்க்க வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது கண்கள் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது ஒருவரை பார்க்கும்போது அவர்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுத்தி விடுகிறது இந்த கண்கள் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும் எந்த கர்மேந்திரியமும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு குர்தாஸ் உதாரணமும் கொடுக்கின்றார்கள் அதாவது குர்தா அணிந்து செல்கின்றார்கள் இதற்காக சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும் கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும் நல்ல நல்ல குழந்தைகளையும் நல்ல நல்ல குழந்தைகளையும் இந்த மாயை ஏமாற்றி விடுகின்றது சேவை நன்றாக செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய கண்கள் ஏமாற்றி விடுகிறது இதில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மாயை அதாவது இந்த மாயை நம்முடைய எதிரியாகும் நம்மிடம் இருக்கும் இந்த மாயை நம்முடைய எதிரியாகும் நமது பதவியை இந்த மாயை குறைவானதாக ஆக்கிவிடுகிறது நாம் உயர்ந்த பதவியை பெறுவதற்காக இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த எதிரியான மாயை நம்முடைய படிப்பை குறைத்து நம்மை பதவியிலிருந்து குறைத்து விடுகின்றது யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் நல்ல முறையில் இந்த ஞானத்தை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பையிலே எப்போதுமே டைரி இருக்க வேண்டும் எவ்வாறு பக்தி மார்க்கத்தில் புத்தி வேறு பக்கம் சென்றால் அதாவது கிள்ளி கொள்வார்களோ அதாவது நாம் பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்யும் பொழுது தூக்கம் வந்தாலோ அல்லது நம்முடைய கவனம் வேறு பக்கம் சென்றாலோ நம்மை கி நம்மை தானே கொள்வார்கள் அவ்வாறு நாமும் நம்முடைய புத்தி மாயையின் பக்கம் செல்லும் போது நாம் தண்டனையை கொடுத்து கொள்ள வேண்டும் மிகவும் எச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் இந்த கர்மேந்திரியங்கள் தானே தூர விலகிவிட வேண்டும் அந்த கர்மேந்திரியங்கள் அப்படி நம்மை ஏமாற்றி விட ஏமாற்றும் போது நாம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் நின்று கொண்டு பார்க்கவும் கூடாது கணவன் மனைவிக்குள் தான் மிகுந்த குழப்பம் ஏற்படுகின்றது பார்த்ததும் காம விகாரத்திற்கான திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறது கணவன் மனைவியையோ மணவன் மனைவி கணவனையோ பார்க்கும்போது காம விகாரம் என்ற உந்துதல் ஏற்பட்டுவிடுகிறது திருஷ்டி ஏற்பட்டுவிடுகிறது அதனால்தான் சன்னியாசிகள் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து யோகம் செய்கிறார்கள் சில சன்னியாசிகள் பெண்கள் வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்கின்றார்கள் அந்த சன்னியாசி போன்றவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது அதிகபட்சமாக பத்து டு இருபது லட்சம் அல்லது கோடி சேர்த்து வைப்பார்கள் ஆனால் அவர்கள் இறந்துவிட்டால் அவ்வளவுதான் பிறகு அடுத்த பிறவியில் மீண்டும் சேமிக்க வேண்டியிருக்கும் குழந்தைகளாகிய நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அது அழிவற்ற ஆஸ்தியாக ஆகிவிடுகிறது அங்கு செல்வத்திற்கான பேராசை இருக்கவே இருக்காது தலையை உடைத்துக் கொள்ளும் அளவிற்கு அங்கு எந்த குறையும் இருக்காது கலியுகத்தின் கடைசி மற்றும் சக்தியுகத்தின் ஆரம்பம் இரண்டிற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது அதாவது இந்த வித்தியாசத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அங்கு அளவற்ற சுகம் சொர்க்கத்திலே இருக்கும் ஆனால் இந்த நரகத்திலோ இங்கு சுகம் எதுவுமே கிடையாது சங்கம் சங்கமயுகம் என்ற வார்த்தையின் கூடவே புருஷோத்தம் என்ற வார்த்தையை அவசியம் நாம் எழுத வேண்டும் என்று பாபா எப்பொழுதுமே கூறுகின்றார் தெளிவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைப்பதற்கும் எளிமையாக இருக்கும் மனிதனை தேவதையாக ஆக்கினார் மனிதனை தேவதையாக ஆக்கினார் எனில் அவசியம் சங்கம யுகத்தில்தான் தேவதையாக்குவதற்கு அவசியம் தந்தையே வருகின்றார் இந்த நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்குத்தான் தந்தை வந்திருக்கின்றார் இந்த மனிதர்கள் இப்போது கார் இருளிலே இருக்கின்றார்கள் சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரிவதில்லை மற்ற தர்மத்தைச் சார்ந்தவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு வர முடியும் அதனால்தான் உங்களது தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது என்று பாபா கூறுகின்றார் அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது ஆனால் நாமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சிறிதும் புரிந்து கொள்வது கிடையாது இது யாருக்குமே இந்த ஞானத்தை பற்றி தெரியாது பாரதவாசிகள்தான் இதை மறந்துவிட்டார்கள் சொர்க்கத்தை லட்சம் ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள் மூன்று ஆயிரம் ஆண்டிற்கு முன் சொர்க்கம் இருந்தது என்று கிறிஸ்துவ தர்மத்திலே கூறுகின்றார்கள் எனில் இன்னும் கண்டிப்பாக சொர்க்கம் இருந்திருக்குமல்லவா இந்த லட்சுமி நாராயணனை தேவி தேவதை என்று கூறுகின்றார்கள் அவசியம் இறைவன்தான் தேவி தேவதைகளை உருவாக்குவார் ஆக முயற்சி செய்ய வேண்டும் தினமும் தனது கணக்கு வழக்குகளை பார்த்து நாம் டைரி எழுதி பார்க்க வேண்டும் எந்த கர்மேந்திரியமும் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது நாக்கு ஒன்றும் குறைந்ததல்ல ஏதாவது நல்ல பொருளை பார்த்துவிட்டால் மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் இதுவும் ஒரு பாவம் என்று புரிந்து கொள்வது கிடையாது திருட்டு ஆகிவிடுகிறதல்லவா ஆத்மாவை ஏமாற்றி விடுகிறதல்லவா அதுவும் சிவபாபாவின் யக்கியத்தில் திருடுவது மிகவும் கெட்ட பழக்கமாகும் துளியளவு திருடினாலும் லட்சம் திருடினாலும் திருட்டு என்பது திருட்டுதான் என்று கூறப்படுகிறது பலருக்கு மாயையை காதை பிடித்து விடுகிறது பலருக்கு மாயை காதை பிடித்து திருகிக் கொண்டே இருக்கிறது இந்த அனைத்து கெட்ட பழக்கங்களையும் நீக்கிவிட வேண்டும் தன்னையே நிந்தித்து கொள்ள வேண்டும் எதுவரை கெட்ட பழக்கம் உள்ளதோ அதுவரை உயர்ந்த பதவியை அடையவே முடியாது சொர்க்கத்திற்கு செல்வது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ராஜா ராணி எங்கே சாதாரண பிரஜைகள் எங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆக கர்மேந்திரியங்களை அதிகம் பரிசோதனை செய்ய வேண்டும் எந்த கர்மேந்திரியமும் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது எந்த கர்மேந்திரியம் ஏமாற்றுகிறது கணக்கெடுத்து பார்க்க வேண்டும் இது வியாபாரம் அல்லவா நாம் உயர்ந்த பதவியை நோக்கி இப்போது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று தந்தையே நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் என்னிடம் வியா என்னிடம் வியாபாரம் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நாம் நடக்க வேண்டும் நம்முடைய தந்தையே இப்போது இதை கட்டளையிடுகின்றார் அதிலும் இந்த மாயை தடையை விதித்து விடுகிறது செய்ய விடுவது கிடையாது நம்மை தூய்மையாக இருக்க விடுவதில்லை இந்த மாயை தந்தையே வந்து கூறுகின்றார் தவறுகள் செய்தால் பிறகு அதிகம் வருத்தப்பட வேண்டியிருக்கும் ஒருபோதும் உயர்ந்த பதவியை அடைய மாட்டீர்கள் இதை மறந்து விடாதீர்கள் நான் இப்போது நாம் அனைவரும் இந்த நரனிலிருந்து நாராயணனாக ஆவோம் என்று இப்போது மிகுந்த குசியுடன் கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும் நம்முடைய கர்மேந்திரியங்கள் எதுவும் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது தாம் சுய முன்னேற்றம் செய்து கொள்ள செய்து கொள்ள வேண்டுமெனில் தந்தை என்ன கட்டளையிடுகின்றாரோ அதன் அடிப்படையில் அதன் நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும் முழு நாளின் கணக்கை நாம் பார்க்க வேண்டும் பல தவறுகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன கண்கள் மிகவும் நம்மை ஏமாற்றி விடுகின்றது இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற கருணை ஏற்படும் தனது அதிகமான நேரத்தை வீணாக்கி விடுகின்றார்கள் மாலையின் மணியாக ஆவதில் அதிக உழைப்பு இருக்கின்றது எல்லோரும் மாலையின் மணிகளை உருட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இப்போது அந்த மாலையின் மணியாக நாம் ஆக வேண்டும் எனில் அதற்கு உழைப்பு தேவைப்படுகின்றது அதைதான் பக்தி மார்க்கத்தில் மாலை மணிகளை மாலையாக்கி அணிகின்றார்கள் அந்த மாலையின் மணிகளாக நாம் தூய்மையாக இருந்து ஆக வேண்டும் சொர்க்கத்தில் பிறவி எடுக்க வேண்டும் இதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுகின்றது முக்கியமாக இந்த எட்டு ரத்தினங்களையும் ஒம்பது ரத்தினங்கள் என்று கூறுகின்றார்கள் ஒன்று பாபா மற்றவர்கள் அனைவரும் எட்டு பேர் அதனால்தான் ஒன்பது ரத்தினங்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த எட்டு ரத்தினங்களும் மிக முக்கியமான ரத்தினங்கள் அதிலும் ஒன்பதாவதாக இருக்கின்ற இந்த இரத்தினம்தான் நம்முடைய பாபா பாபாவின் அடையாளம் நடுவிலே இருக்க வேண்டும் யாருக்காவது கிரகச்சாரம் ஏற்பட்டுவிட்டால் ஒம்பது ரத்தினங்களின் மோதிரத்தை அணிந்து கொள்கின்றார்கள் அதாவது சிலருக்கு நேரம் சரியில்லை இந்த குறை இருக்கின்றது என்றால் ஒன்பது இரத்தினங்களின் மோதிரத்தை அணிந்து கொள்கின்றார்கள் இவ்வளவு முயற்சி செய்பவர்களில் எட்டு பேர் தான் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர்களாக ஆகின்றார்கள் நாம் இவ்வளவு பேர் இந்த ஞானத்தை கேட்கின்றோம் படிக்கின்றோம் ஆனால் இதில் முக்கியமானவர்களாக எட்டு பேர்தான் முதல் வரிசையில் தேர்ச்சி பெறுகின்றார்கள் இந்த எட்டு ரத்தினங்களுக்கு மிகுந்த மகிமை இருக்கின்றது தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் நம்முடைய கர்மேந்திரியங்கள் அதிகம் நம்மை ஏமாற்றிவிடுகின்றது நாம் இந்த தேகமில்லை இந்த தேகம் அழியக்கூடிய ஒன்றாகும் தலையில் அதிக பாவங்கள் உள்ளது தான புண்ணியம் செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்ற கவலை பக்தி மார்க்கத்திலும் இருக்கின்றது உன்னுடைய தலையெழுத்து என்று கூறிவிடுகின்றார்கள் பக்தி மார்க்கத்திலே ஆக நம்முடைய ஆத்மாவில் எவ்வளவு பாவம் இருக்கிறதோ அதை நாம் நீக்க வேண்டுமல்லவா யுகத்தில் கவலைக்கான எந்த விஷயமும் சொர்க்கத்தில் எதுவுமே கவலைப்படுவதற்கான விஷயமில்லை ஏனென்றால் சக்தி யுகத்தில் அங்கு ராவணன் ராஜ்யம் செய்வது கிடையாது ராவணன் ராஜ்யம் செய்வது இந்த கலியுகத்தில்தான் இந்த நரகத்தில்தான் இராவண ராஜ்யம் இந்த இராவணனிடம்தான் நாம் அனைவருமே அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் பிறகு நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அதாவது இங்கே நடக்கும் இந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருந்தால் அதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது அப்போது இந்த நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் எந்த விஷய வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் அதனால் இந்த நரகத்தில் இருக்கும் எந்த விஷயமும் சொர்க்கத்திலே இருக்காது நாம் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவதற்காக நமக்கு பகவானே வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் பாபாவின் நினைவு நமக்கு வரவில்லை என்றால் படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரை நாம் நினைவு செய்ய வேண்டும் ஒரே ஒரு பாபா நமக்கு சத்குருவாக இருந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் என்பதை நாம் நினைவு செய்ய வேண்டும் மனிதர்கள் அசுர வழியினால் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்துவிட்டார்கள் இறைவனுக்கு எவ்வளவு கலக்கத்தை சுமத்தி விட்டார்கள் இப்போது தந்தை அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றார் குழந்தைகளாகிய நாமும் உபகாரம் செய்ய வேண்டும் யாருக்குமே நாம் அபகாரம் செய்துவிடக்கூடாது நமக்கு எப்போதுமே கெட்ட பார்வை இருக்கவே கூடாது அது தனக்குத்தானே நஷ்டப்படுத்திக் கொள்வதாகும் அந்த அதிர்வலைகள் அந்த வைப்ரேஷன் நம் அந்த கெட்ட எண்ணங்கள் மற்றவர்களையும் பாதிக்கின்றது மிக உயர்ந்த லட்சியம் என்று தந்தை கூறுகின்றார் தினமும் தனது கணக்கு வழக்கங்களை பார்க்க வேண்டும் எந்த விகர்மமும் நாம் செய்யவில்லைதானே இது விகர்மம் நிறைந்த உலகமாகும் பாவம் நிறைந்த உலகமாகும் விகர்மங்கள் செய்பவர்களின் வம்சமாகும் விகர்மாஜித் அதாவது தேவதைகளின் வம்சம் பற்றி யாருக்குமே தெரியாது விகர்மத்தை வென்றவர்கள்தான் தேவதைகள் அந்த தேவதைகளின் வம்சத்தை பற்றி இப்போது யாருக்குமே தெரியவில்லை விகர்மாஜேத் வம்சம் இருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது மீண்டும் விகர்ம வம்சம் ஆரம்பமாகிறது என்று தந்தை இப்போது நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ராஜாக்களும் விகர்மங்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் தான் தந்தை கூறுகின்றார் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை தந்தைதான் நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் ராவண ராஜ்யத்தில் நம்முடைய கர்மம் விகர்மமாக ஆகிவிடுகிறது நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் பாவமாக இருக்கின்றது யுகத்திலே நாம் எந்த கர்மமும் அகர்மமாக செய்ய மாட்டோம் அது விகர்மமாக ஆவதே கிடையாது நாம் செய்கின்ற கர்மங்கள் யுகத்தில் விகர்மமாக ஆவது கிடையாது அங்கு விகாரத்தின் பெயரே இருப்பதில்லை ஞானம் என்ற இந்த மூன்றாவது கண் இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது இப்போது குழந்தைகளாகிய நாம் தந்தை மூலமாக மூன்று காலத்தையும் அறியக்கூடியவர்களாக மூன்று காலத்தை பார்க்கக்கூடிய கண்களுடையவர்களாக அதாவது திரிகால தரிசிகளாக மூன்று காலத்தையும் அறிந்தவர் கொண்டிருக்கின்றோம் அந்த சாதாரண மனிதர்களாகும் இப்படி தூய்மையாக இருக்க முடிவதில்லை உங்களை இப்படி தூய்மையாக ஆக்கக்கூடியவர் நம்முடைய தந்தையாவார் முதலிலே ஆஸ்திகர்களாக ஆகின்ற பொழுதுதான் திருநேந்திரி தரிசிகளாக நாம் ஆக முடியும் முழு நாடகத்தின் ரகசியத்தையும் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது முழு நாடகத்தின் ரகசியமும் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது அதன்படிதான் நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் மூலவதனம் சூட்சமவதனம் என்று எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் அனைத்தையும் நமது புத்தியிலே இருக்கின்றது பிறகு மற்ற மதங்கள் நரகத்தில்தான் வருகின்றன வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது இந்த மரம் இந்த மனித மரம் மதங்கள் ரூபத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது அந்த மதஸ்தாபகரான குரு என்ற கூற முடியாது இந்த சாதாரண கலியுகத்தில் இருக்கும் மதங்களை உருவாக்குகின்ற ஆத்மாக்களை குரு என்று கூற முடியாது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய ஒரே சத்குரு அவர் ஒரே ஒருவர்தான் அவர்தான் இறைவன் அவர்தான் உயர்ந்தவதிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார் மற்றபடி அவர்கள் அதாவது கலியுகத்திலே சத்கதி செய்வதற்காக வருவது கிடையாது அவர்கள் தர்ம ஸ்தாபகர்கள் ஆவார்கள் அவரவர்களின் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றார்கள் கிறிஸ்துவை நினைப்பதால் சத்கதி கிடைத்துவிடாது விகர்மங்கள் விநாசமாகிவிடாது எதுவுமே ஆகாது அவர்கள் அனைவரையும் பக்தியின் வரிசையில் வருபவர்கள் என்றுதான் கூறலாம் ஞான வரிசையில் நாம் மட்டுமே இருக்கின்றோம் நாம் இப்போது வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்தின் வழியை நாம் இந்த ஞானமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் தந்தைதான் நம்மை இந்த தீய நரகத்திலிருந்து விடுவிப்பவராக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்றார் நம்முடைய அந்த இறை தந்தையை அந்த வழிகாட்டியை நாம் தினமும் நினைவுகூர கூற வேண்டும் நாம் நம்முடைய தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பல பிறவிகளின் விகர்மங்கள் விநாசமாகும் இப்போது குழந்தைகளாகிய நாம் தனது விகர்மங்களை விநாசம் செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதால் ஒருபுற முயற்சியும் மறுபுறம் விகர்மமும் ஏற்படாமல் இருப்பதிலும் நாம் கவனம் கொடுக்க வேண்டும் முயற்சியின் கூடவே விகர்மங்களும் செய்வதால் நமக்கு நூறு மடங்கு தண்டனையாகிவிடும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விகர்மங்கள் செய்யாமல் இருங்கள் என்றால் நம்முடைய பாவக் கணக்குகள் அதிகரித்து கொண்டே செல்லும் பெயரையும் கெடுத்து விடுவீர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை அறிந்திருக்கின்றோம் என்பதால் நாம் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது சிறிய திருட்டோ அல்லது பெரிய திருட்டோ அது பாவமாகி விடுகிறது அல்லவா இந்த கண்கள் மிகவும் நம்மை ஏமாற்றி விடுகிறது குழந்தைகளின் நடத்தைகளை பார்த்து தந்தை இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றார் இவர் எனது மனைவி என்ற எண்ணம் ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது நாம் பிரம்ம குமார் குமாரிகள் நாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் இறைவனுடைய குழந்தைகளாவோம் நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் அதாவது சகோதர சகோதர ஆத்மாக்கள் பிரம்மகுமார் குமாரிகள் சிவபாபாவின் பேரன்களாக நாம் இருக்கின்றோம் அதாவது சிவபாபா தான் இந்த பிரம்மா பாபாவின் மூலமாக பிரம்மாவின் மூலமாக குமாரிகளை உருவாக்குகின்றார் என்னும்போது நமக்கு சிவபாபா தாத்தாவாகிவிடுகிறார் நாம் பாபாவிடம் உறுதி எடுத்திருக்கின்றோம் அதாவது ராக்கி அணிந்திருக்கின்றோம் பிறகு ஏன் நம்மை இந்த கண்கள் ஏமாற்றுகின்றது நினைவு பலத்தின் மூலம்தான் இந்த கர்மேந்திரியங்களின் எந்த ஏமாற்றத்திலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியும் நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் இந்த மாயையிடமிருந்து விடுபட முடியும் அதிக முயற்சி தேவைப்படுகிறது தந்தையின் கட்டளைகளை அமல்படுத்தி சாற்றி எழுத வேண்டும் கணவன் மனைவியும் தங்களுக்குள் இந்த உரையாடல் மட்டுமே செய்ய வேண்டும் நாம் உயர்ந்த பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும் நாம் ஆசிரியரிடத்தில் நம்முடைய இடத்தில் நம்முடைய குரு இடத்தில் முழுமையாக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் எல்லையற்ற ஞானம் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஆசிரியர் ஒருபோதும் நமக்கு கிடைக்க மாட்டார் லட்சுமி நாராயணனே அறியவில்லை என்கின்ற பொழுது அவர்களுக்கு பின்னால் வருபவர்களாகிய நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை சங்கமயுகத்தில்தான் நாம் மட்டுமே இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார் இதை செய்யுங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று பாபா நமக்கு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அதிகமாக நமக்கு நம்முடைய தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் இங்கிருந்து எழுந்ததும் அவ்வளவுதான் நாம் தந்தையிடம் ஞானம் கேட்கும்போது புரிகின்றது பிறகு இங்கிருந்து எழுந்து சென்றவுடன் இந்த ஞானத்தை நாம் மறந்து விடுகின்றோம் சிவபாபா எனக்கு கூறுகின்றார் என்பதை நாம் புரிந்து கிடையாது சிவபாபாதான் கூறுகின்றார் என்று எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த பிரம்மாவின் போட்டோ கூட வைத்து கொள்ளாதீர்கள் அதாவது பிரம்மா நமக்கு இந்த ஞானத்தை இந்த பிரம்மாவின் மூலமாக நமது தந்தை தான் கூறுகின்றார் எனவே இந்த பிரம்மாவின் போட்டோ கூட நாம் வைத்துக்கொள்ள கொள்ள தேவையில்லை இந்த பிரம்மா என்ற உடலை ரதத்தை கடனாக எடுத்துதான் நம்முடைய இறைவன் இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த பிரம்மாவும் முயற்சியாளராகத்தான் இருக்கின்றார் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று இந்த பிரம்மாவும் கூறுகின்றார் நம்மை போன்றுதான் இந்த பிரம்மாவும் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றார் இவரும் மாணவ வாழ்க்கையிலே இப்போது இருக்கின்றார் நாளடைவில் நமக்கு மகிமை ஏற்படும்போது நாம் புரிந்து கொள்வோம் நாம் பூஜ்ய தேவதைகளாக பூஜைக்குரிய தேவதைகளாக ஆவதற்காக நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் பிறகு சக்தி யுகத்தில் நாம் தேவதைகளாக ஆகிவிடுவோம் இது போன்ற விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாருமே நமக்கு புரிய வைக்க முடியாது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் சிவபாபா எப்படி வந்து படிப்பு கற்பிக்க முடியும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற சந்தேகம் சிலருக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் பிறகு எப்படி நினைவு செய்ய முடியும் எப்படி நம்முடைய விகர்மங்கள் பாவங்கள் வினாசமாகும் ஆகாது ஏற்றுக்கொண்டால்தான் விகர்மங்கள் விநாசமாகும் இவை அனைத்தும் வரிசை கிரமமாக ஸ்தாபனை ஸ்தாபனையாக கொண்டிருக்கின்றது சொர்க்கத்திலும் தாசதாசிகளும் தேவையல்லவா ராஜாக்களின் தாசிகளுக்கும் சீதனம் கிடைக்கும் இங்கேயே எவ்வளவு தாசிகளை ராஜாக்கள் வைத்துக்கொள்கின்றார்கள் எனில் சக்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் ஆக தாசதாசிகளாக ஆகும் அளவிற்கு லேசான முயற்சிகளை நாம் செய்யக்கூடாது பாபா இப்போது நான் இறந்துவிட்டால் என்ன பதவி கிடைக்கும் என்று பாபாவிடத்தில் கேளுங்கள் நாம் இப்போது எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும் அதனால் சொர்க்கத்தில் பிறக்கும் அளவிற்கு நாம் தூய்மையாக வேண்டும் பாபா உடனேயே கூறிவிடுவார் தனது கணக்குகளை தானே பார்த்து கொள்ளுங்கள் என்று தந்தை நம்மிடம் கூறிவிடுவார் கடைசியில் வரிசை கிரமமாக தித்த நிலை ஏற்பட்டுவிடும் உலகம் அழிகின்ற போது நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றோமோ அந்த பதவிதான் நமக்கு கிடைக்கும் இதுதான் உண்மையான வருமானமாகும் அந்த வருமானத்தில் இரவு பகல் எவ்வளவு பிஸியாக இருக்கின்றனர் இந்த கலியுகத்தில் பிசினஸ் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பிஸியாக இருக்கின்றார்கள் வணிகர்கள் ஒரு கையில் சாப்பிட்டு கொண்டே மறு கையில் போனில் பேசிக்கொண்டே வியாபாரம் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட மனிதன் ஞானத்திற்கு வர முடியுமா என்று கூறுங்கள் எங்களுக்கு எங்க நேரம் இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் எனில் கேட்கின்றனர் அட உண்மையான ராஜ்யம் இப்போது கிடைக்கின்றது ஆகவே நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் தந்தையை நினைவு செய்யுங்கள் போதும் விகர்மங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று தந்தையே கூறுகின்றார் அஷ்ட தேவதைகளை நினைவு செய்கின்றார்கள் அதாவது அஷ்ட தேவதைகளை நி இஷ்ட தேவதைகளாக நினைவு செய்கின்றார்கள் அல்லவா அவர்களது நினைவின் மூலம் எதுவுமே கிடைத்துவிடாது பாபா அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் இந்த விஷயங்களைப் பற்றி புரிய புரிய வைக்கவில்லை என்று யாரும் கூறிவிடக்கூடாது குழந்தைகளாகிய நாம் அனைவருக்கும் செய்தி கூற வேண்டும் விமானத்திலிருந்தும் கூட நோட்டீஸ் அச்செடுத்து போடுவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறு சிவபாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் நாம் எழுத வேண்டும் பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தையாக இருக்கின்றார் பிரஜாபிதா எனில் அவரும் தந்தையாகிவிடுகின்றார் இவரும் தந்தையாவார் சிவபாபா என்று கூறியதும் பல குழந்தைகளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிடுகிறது ஒருபொழுதும் பார்த்திருக்கவும் மாட்டார்கள் பாபா எப்பொழுது வந்து நம்மை சந்திப்பது என்று நாம் எழுதுகின்றோம் பாபா நம்மை இந்த பந்தனத்திலிருந்து இப்போது விடுவித்துக் கொண்டிருக்கின்றார் பலருக்கு பாபாவின் பிறகு இளவரசரின் சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது நாட்கள் செல்ல செட்ட நாட்கள் செல்ல செல்ல பலருக்கு சாட்சாத்காரம் காட்சிகள் ஏற்படும் இருப்பினும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு இறக்கும் தருவாயிலில் கூறுகின்றார்கள் இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள் என்று கூறுகின்றார்கள் இறக்கும்போது லாயிலாக இல்லல்லா என்று கூறுகின்றார்கள் கடைசியில் அதிக முயற்சி செய்ய வேண்டும் நினைவில் நாம் மூழ்கி இருக்க வேண்டும் இதையும் நாம் பார்க்கப் போகின்றோம் குழந்தைகளாகிய நாம் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தின் பொழுதெல்லாம் முயற்சி செய்து முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று நம்முடைய தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார் நாம் தந்தையை நினைவு செய்வது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பாவ விகர்மங்கள் வினாசம் ஆகிவிடும் விகர்மங்களை வினாசம் செய்வதால் கடைசியில் வந்தாலும் முன்னால் செல்ல முடியும் எவ்வாறு ரயில் வண்டி தாமதாக தாமதமாக சென்று கொண்டிருந்தாலும் வேகமாக சென்று ஈடு செய்து விடுகிறது அல்லவா நம்முடைய நமக்கும் இங்கு நேரம் கிடைக்கின்றது ஆகையால் வேகமாக முயற்சி கால தாமதத்தை ஈடு செய்து கொள்ளுங்கள் இங்கு வந்து வருமானம் செய்வதில் ஈடுபட்டு விடுங்கள் இவ்வாறு செய்யுங்கள் தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று தந்தை நமக்கு பாபா வழியையும் கூறுகின்றார் தந்தையின் படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் விமானத்திலிருந்து நோட்டீஸை போட வேண்டும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை தெரிவிக்க வேண்டும் இவர்கள் சரியான செய்தியை தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அனைத்து மனிதர்களும் பிறகு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாரதம்தான் எவ்வளவு உயர்ந்த நாடாக இருந்தது பாபா நமக்கு தெரியா பாபா எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று யாருமே கூறிவிடக்கூடாது அதனால் அனைவருக்குமே இந்த ஞானத்தை நாம் கொண்டு சேர்த்து விட வேண்டும் அந்த அளவிற்கு அனைவருக்கும் இந்த ஞானத்தை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு நம்முடைய ஆன்மீக தந்தை நமஸ்காரத்தை கூறிக்கொள்கிறார் நாமும் நமது இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி கேட்போம் முதலாவதாக புத்திசாலிகளாக ஆகி தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்கள் ஏமாற்றுவதில்லைதானே எந்த கர்மேந்திரியத்திற்கும் நாம் வசமாகி தலைகீழான தவறான காரியங்களை செய்துவிடக்கூடாது நினைவு பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களின் ஏமாற்றத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் இரண்டாவதாக இந்த உண்மையான வருமானத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் நாம் கடைசியிலே இந்த ஞானத்தை கேட்க வந்தாலும் நாம் தீவிர முயற்சி செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும் இதுதான் விகர்மங்களை விநாசம் செய்யக்கூடிய நேரமாகும் ஆகையால் எந்த விகர்மமும் நாம் செய்யக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது வரதானம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கண்டிஷன் டிக்கெட்டினுடைய அதிகாரி ஆகுக எந்த குழந்தைகள் இங்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கே ஏர் கண்டிஷன் டிக்கெட் கிடைக்கின்றது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இப்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பிரச்சனை நமக்கு வந்தாலும் சரி ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு வினாடியில் கடந்து செல்வதற்கான சான்றிதழை நாம் பெற வேண்டும் எவ்வாறு அந்த ஏர்டிக் அதாவது எவ்வாறு அந்த டிக்கெட்டிற்காக பணம் கொடுக்கின்றீர்களோ அவ்வாறு இங்கு சதா வெற்றியாளராக கூடிய பணம் தேவை இதன் மூலமே நாம் டிக்கெட் பெற முடியும் இந்த பணத்தை அடைவதற்கு நாம் உழைக்க வேண்டிய அவசியமில்லை சதா தந்தையின் நினைவில் இருந்தாலே போதும் நமக்கு இந்த வருமானம் கிடைத்துவிடுகிறது நாம் தந்தையின் நினைவிலே இருக்கும்போது அப்போது அளவற்ற வருமானம் நமக்கு சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும் ஸ்லோகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி சூழ்நிலைகளை விடும் ஆனால் குசி மறைந்து விடக்கூடாது. ஓம் சாந்தி ஓம் சாந்தி